السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரின மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சலாம் கூறி அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வழிமார்கள் அனைவர்களையும் முன்னிறுத்தி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரலையில் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியவான்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதம் நிறைந்த பராத் இரவின் பொருட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான சோதனைகளிலிருந்து அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை நம் யாவருக்கும் தந்தரும் புரிவானாக. அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் மூன்று முறை யாசின்களை ஓதி மற்ற தஸ்பீஹாத்துகளை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தஸ்பீஹ் தொழுகைகளை கொண்டு தஹஜ்ஜத்துடைய தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. அருமையான பெருமக்களே, லைலத்துல் பரா ஷாபானுடைய 15வது இரவு. ஹதீத் ஷரீஃபுகளில் நிறைய செய்திகள் இது குறித்து நமக்கு தரப்படுகிறது. அந்த சஹாபிகளில் கூட அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவுலக மேதை அலியுல் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு அவர்களெல்லாம் மிக தெளிவான ஹதீதுகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கூட திருமறையிலே சொல்கிறான், இன்னா அன்சல்னாஹு ஃபி லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரீன். நிச்சயமாக நாம் பாக்கியமுள்ள இரவிலே இறக்கி வைத்திருக்கிறோம், அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, ஃபீஹா இஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இரவிலே தீர்மானிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அது இன்று நிஸ்வ ஷாபானுடைய 15வது இரவில்தான் ஒவ்வொரு காரியங்களும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சஹாபிகள் நமக்கு தொகுத்து வழங்குகிறார்கள். அருமையான பெருமக்களே, அன்னையர் திலகம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரவினுடைய நடுப்பகுதி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னோடு உறங்கிக் கொண்டிருந்த பெருமானார் இல்லையே என்று தேடி புறப்பட்டேன். அந்த நேரத்தில் ஜன்னத்துல் பக்கியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு தோள் கொடுத்த சஹாபிகள், தன்னை விட்டு மரணித்து விட்ட அந்த சஹாபிகள், பத்ரீன்களும் உஹதீன்களும் இன்னும் பல சஹாபிகளும் அடங்கியிருக்கக்கூடிய இடத்தில் நின்று அவர்கள் துஆ இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள். நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, இந்த நேரத்தில் இங்கே தாங்கள் வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, இன்றைய இரவு எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, என்னிடத்திலே ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா, ஏதாவது சோதனைகளிலும் நோய்களிலும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் என்னை கேட்டால், என்னிடத்திலே இறைஞ்சினால் நான் அவர்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இரவு. அது மட்டுமல்ல, பனு கல்ப் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய ஆடுகள் நிறைந்த ரோமங்கள் உடையது, அந்த அளவிற்கு அதை விட அதிகமாக யாரெல்லாம் பாவிகளாக பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று ஒரு எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவிற்கு மிகைப்பான ஒரு எண்ணிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா நாயகி
ரலியல்லா புத்தாலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அறிவு திலகம் அழியும் கரணம் அல்லாஹு ஜுகு அவர்களும் கூட இந்த ஹதீரை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அல்லாஹ்வின் ரசூல் சொல்கிறார்கள், இதா கானத் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவிலே, ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரியா, எந்த ஒரு மனிதர் இரவிலே நின்று வணங்கி வஸூமு நஹாரஹா, யார் அந்த பகலிலே நோன்பு நோற்கிறார்களோ, சூரியன் மறையக்கூடிய இந்த பொழுதிலே, இன்றைய மகரிபினுடைய வக்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அவன் கேட்கிறான், யாரெல்லாம் என்னிடத்திலே பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவார்களோ அவர்களுக்கான பாவத்தை நான் மன்னிக்கிறேன். தேடுவார்களோ அவர்களுக்கு நான் வழங்குகிறேன். என்னிடத்திலே சோதனைகள் நீங்க, நோய்கள் நீங்க மன்றாடி கேட்பார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அதை வழங்குகிறேன். ஹத்தா யத்லுல் ஃபஜ்ர், இந்த வேண்டுதல் சுபுஹு வரையிலும் நீடிக்கட்டும், அதுவரையிலும் அவர்களுக்கு நான் வழங்குவேன் என்று தெளிவுபடுத்திய காட்டிய செய்திகளை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அபு மூஸல் அஸாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இந்த நேரம் இந்த இரவு யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அபு மூஸல் அஸாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள். இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு என்று மன்றாடி கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 2வது கலீஃபா, அவர்கள் கையேந்துவார்களாம், இறைவா இந்த இரவிலே நீ என்னை சீதேவிகளாக நல்வாக்கிய உள்ளவனாக என்னை நீ எழுதியிருந்தால் அதை நீடிக்க செய்வாயாக, ஒருவேளை என்னை துர்பாக்கியவாளியாக நீ எழுதியிருந்தால் இந்த இரவே என்னை மாற்றி விடுவாயாக என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏன் பெருமானார் இந்த இரவை தேர்ந்தெடுத்தார்கள், எதற்காக நீண்ட சுஜூதிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் என்று பார்த்தால், இந்த இரவுதான் நம்முடைய விதிகள் எல்லாம் முடிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் அவனுடைய ரிசுக்கு எப்படி வழங்கப்பட வேண்டும், அவனுடைய ஹயாத்துடைய நாள் எத்தனை நாட்கள் இருக்கிறது, இன்னும் அவனுக்கு அதிகரிக்கப்பட வேண்டுமா அல்லது குறைக்கப்பட வேண்டுமா, அவனுடைய ரிசுக்குகள் எவ்வளவு தூரம் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்கிறான். அது மட்டுமல்ல, அவன் நல்லவனா அவன் தீயவனா, அவனுடைய மூத்து இதைகளெல்லாம் அல்லாஹ் இங்கே நிர்ணயிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், விதிகள் நிர்ணயிப்பது என்பது பல காலகட்டங்களில் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு ரூஹு ஊதப்படக்கூடிய காலம், அந்த தாயினுடைய கருவில் இருக்கின்ற பொழுது ரூஹு ஊதப்படக்கூடிய காலம், அந்த ரூஹை ஊதிவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் ரிசுக்கு கிடைக்கும், எப்படியெல்லாம் அந்த குழந்தை ரிசுக்கை பெற்றுக் கொள்ளும், அதனுடைய ஆயுள் காலம் என்ன, அது தாயினுடைய வயிற்றிலிருந்து எப்படி வெளியிலே வரும், அதனுடைய காலம் என்ன, அந்த குழந்தை நல்ல குழந்தையா தீய குழந்தையா என்பதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயின் கருவிலேயே அதற்கான விதிகளை எழுதி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட எழுதப்பட்ட விதிகள் இன்றைய இரவிலே பரிமாறப்படுகிறது. இன்னும் அது நீட்டிக்கப்பட வேண்டுமா அல்லது இன்னும் குறைக்கப்பட வேண்டுமா, எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள், உங்களுக்கு ரிசுக்கு என்னும் பொருளாதாரம், ரிசுக்கு என்னும் உணவு, ரிசுக்கு என்னும் ஆயுள் இவைகளெல்லாம் நீடிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, இன்றைய இரவு அப்படி விதிகள் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால்
ஒரு மனிதன் இத்தனை காலம்தான் உயிர் வாழ முடியும் என்று அவன் முடிவு செய்திருந்தால் அந்த அதிகாரத்தில் தலையிடுவதற்கு நமக்கு முடியாது. பிறந்த குழந்தை அல்லது சிறு குழந்தை அது மரணத்தை தழுவிவிட்டதே என்று நாம் அழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் நிர்ணயத்தில் உள்ளது, அவனிடத்திலே நாம் ஒன்றும் பேச முடியாது. ஆனால் இந்த இரவை ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொண்டு அவன் தன்னுடைய துஆக்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே, இறைவா நீ என்னுடைய விதிகளை மாற்றிவிடு, என் ஆயுளும் ரிசுக்கும் என்னுடைய காலங்களும் அது நீட்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் இந்த இரவிலே கையேந்துவானேயானால் நிச்சயமாக அது மாற்றப்படுகிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், லா யுரத்துல் கலா இல்லா துஆ, நிச்சயமாக இந்த கலா கதிரை இந்த விதியை மாற்றுவது துஆவை தவிர வேறு எதுவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வரத்துல் கலா, நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் தன்னுடைய முகஸ்துதிக்காக பெயர் பாராட்டுவதற்காக இல்லாமல் நான் தூய எண்ணத்தோடு அல்லாவிற்காக செய்கிறேன் என்று ஒரு மனிதன் ஒரு சதக்காவை செய்தால் ஒரு தர்மத்தை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கலா கதிரிலே எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அல்லாஹ் மாற்றிவிடுகிறான். அப்படியானால் சதக்காக்களை கொண்டு தர்மங்களை கொண்டு துஆக்களை கொண்டு நிச்சயமாக அவனுடைய விதிகள் மாற்றப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் இந்த இரவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏந்தக்கூடிய கரங்கள் இன்றைய இரவி பொழுகிலே இஷாவிற்கு பின்னால் தஹஜ்ஜத்தினுடைய வேளையில் மகரிபினுடைய வக்தியில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் உங்களுக்கென்று என்ன கலா கதிரை என்ன விதியை எழுதியிருக்கிறானோ அவைகளை அல்லாஹ் துஆக்களை கொண்டு மாற்றுகிறான், சதக்கா என்ற தர்மங்களை கொண்டு மாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். அப்படியானால் அல்லாஹ் நிர்ணயித்து விட்ட ஒன்றை மாற்றுவதற்கு துஆக்களை கொண்டு முடியும். எனவேதான் பெருமானார் இந்த இரவை பயன்படுத்த சொன்னார்கள். இந்த நிஸ்வஷாபானுடைய இரவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதிகளுடைய பட்டியலை மாற்றம் செய்கிறான், சில சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறான், புதிதாகவும் எழுதுகிறான் என்றால் இது நல்ல விதிகளாக நமக்கு அமைய வேண்டும். நம் ஆயுள் நீடிக்கப்பட, நோய் இல்லாமல் வாழ, ரிசுக்குகள் அபிவிருத்தியாக கிடைக்க, சந்ததிகள் நமக்கு கிடைக்க, இப்படி எண்ணற்ற காரியங்கள் நமக்கு நடப்பதற்கு இந்த இரவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன் உம்மத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு விஷயம் நமக்கு தீயது நடக்கிறது, உடனடியாக நாம் என்ன நினைக்கிறோம், இறைவா இப்படி ஒரு தீய காரியம் நடந்து விட்டதே என்று நினைக்கிறோம். ஆனால் அதில் அல்லாஹ் என்ன கயிரை நாடி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் திருமலையிலே சொல்கிறான், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அதை நீங்கள் தீயது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அதில் உள்ள நல்லது எது என்பதை நான் தான் அறிந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள், அந்த காரியம் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, ஆனால் அதில் என்ன கயிர் இருக்கிறது என்பதை நான் தான் புரிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். என்று பார்க்கிறோம், ஏதாவது மூத்துக்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான், ஏதாவது நோய்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். அப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது சிலர் அங்கலாய்த்துக் கொள்வதை பார்க்கிறோம், இறைவன் என்னை மட்டும் இப்படி சோதித்து விட்டான், இறைவன் என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்தி விட்டான் என்று இயல்பாக மனிதன் தன்னுடைய வெளிப்பாடுகளை சொல்வதை பார்க்கிறோம். ஒரு நோயில் ஒரு மனிதன் ஆழ்பட்டால், அவர் 40 வயதுக்கு மேலால் ஒரு நோயை அடைந்தால், 40 வருடங்களாக நான் சுகமாக வாழ்ந்தேனே, 40 வருடங்களாக நான் ரிசுக்கோடு வாழ்ந்தேனே, 40 நாட்கள் எனக்கு எந்த நோயும் கஷ்டமும் இல்லாமல் ஆக்கி தந்தானே, அந்த ரப்புல் ஆலமீன் இப்பொழுது ஒரு சிரமத்தை தந்த போது ஊரெல்லாம் சொல்லிக்கொண்டு எல்லோரிடத்திலும் அதை முறையிட்டுக் கொண்டிருக்கிறானே என்று தன் மலக்குமாரிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ஒரு கஷ்டமும் ஒரு சோதனையும் வருகின்ற பொழுது அதில் என்ன கயிறை எல்லாம் நாடி இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய ஈமானில் நாம் கொண்ட அந்த ஈமானில் நாம் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறோம், அது என்ன விஷயம் என்று சொன்னால், வல்கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கைரும் ஷர்ரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வருகின்ற பொழுது அதை ஈமானுடைய விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு இந்த சோதனை வந்தபோது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, இந்த சந்தோஷம் வந்தபோது அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லி இப்படி ஒரு அடியான் வாழ வேண்டும் என்பதுதான் நம் ஈமானுடைய விதியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
அப்படி ஒரு விதியும் ஒரு கஷ்டமும் ஒரு சோதனையும் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அதை அந்த அடியான் பொருந்திக் கொள்வானேயானால் அவன் ஈமானினுடைய உச்சத்திற்கு சென்று விடுகிறான். சிலரை பார்க்கிறோம், தன்னுடைய மிகப்பெரிய மதியை கொண்டு விதியை வென்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு காலமும் முடியாது. இன்று பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய பெயர் சொல்ல முடியாத நோய்கள் உலகத்தை ஆட்டி படைக்கின்ற பொழுது இதற்குரிய நிவாரணத்தை அல்லாஹ்வே நீ நிறக்கி வைத்துவிடு, உடனடியான சுகத்தையும் உடனடியான நலத்தையும் உலக மக்களுக்கெல்லாம் நீ வழங்கிவிடு என்று ஒவ்வொருவரும் கையேந்தி கொண்டிருக்கிறோமே, அந்த அல்லாஹ் நினைத்ததுதான் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். எனவேதான் நம்முடைய மதியை கொண்டு நம்முடைய புத்தியை கொண்டு நடைபெறும் ஒரு விதியை நம்மால் மாற்ற முடியாது துஆவை தவிர. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் வரும், அந்த நாளை நாம் சொல்லுவோம், அப்பொழுது புறப்பட்டு போங்கள். எந்த நாள் அது? அல்லாஹ்வினுடைய ரசூலின் வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள், சூழ்ந்து நிற்கிறார்கள். எல்லோரும் இப்பொழுது பெருமானார் வெளியிலே வந்தால் கொலை செய்து விட வேண்டும் என்று வாளும் ஈட்டியும் அம்புகளும் கையிலே ஏந்தி பல ஆயிரக்கணக்கான எதிரிகள் வீட்டுக்கு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் விதித்த நேரம், அவன் விதித்த விதியின்படி இப்பொழுதுதான் நீங்கள் புறப்பட்டு வெளியிலே செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு முன்னால் அல்லாஹ் அது செய்திருக்க முடியும், மறுநாள் எல்லாம் செய்திருக்க முடியும், இல்லை இப்பொழுது எதிரிகள் உங்கள் வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறார்களே, உங்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இப்பொழுதுதான் நீங்கள் புறப்பட்டு வெளியிலே போங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் விதித்தது அந்த நாள் தான். இரண்டும் எதிர்ப்புதருமான காரியங்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த நாளிலே புறப்பட்டு போனார்கள். வேறொன்றும் அல்ல, தன்னுடைய கையிலே ஒரு புடி மண்ணை அள்ளினார்கள். மண்ணை அள்ளிக்கொண்டு வீசிக்கொண்டவர்கள் சென்றார்கள். வெளியிலே சென்று அபூபக்கர் சித்தீக் நாயகத்தின் வீட்டுக்கு சென்றார்கள். சுற்றி இருக்கவருடைய கண்கள் எல்லாம் மூடிக்கொண்டது. அல்லாஹ் பெருமானாரை தப்பித்து வரச் செய்தார். அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அந்த நேரத்தில் அந்த நொடியில் அதை அவன் நிறைவேற்றி காட்டுகிறான். அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அந்த விதியில் உள்ளது, அதை அல்லாஹ் மாற்றவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறோம், அவனுடைய மிகப்பெரிய எதிரி ஃபிரௌன். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பிறக்க செய்து அந்த மூசா நபியை ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அல்லாஹ் வளர செய்தான் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் தான் அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக அவனுடைய காரியத்தில் அல்லாஹ் மிகைத்து விடுவான். அவன் நிர்ணயித்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய்து காட்ட அவன் வல்லமை பெற்றவன் என்று குர்ஆனினுடைய வரலாறுகள் எல்லாம் இதற்கு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். காரூனை பார்க்கிறோம், நம்ருதை பார்க்கிறோம், ஃபிரௌனை பார்க்கிறோம், ஏன் பெருமானாருடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்த அபூஜஹிலை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தங்கள் மதியை வைத்து விதியை வெல்ல நினைத்தார்கள், அல்லாஹ் நிர்ணயித்ததை உடைக்க நினைத்தார்கள், ஆனால் முடியவில்லை. இவைகளெல்லாம் பாடங்களாக இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் காட்டியதை பார்க்கிறோம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நோய் வாய்ப்பட்டால் அல்லாஹ்வை நீங்கள் ஏசாதீர்கள், நீங்கள் ஒரு மரணத்தை சந்தித்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுதழுது பிரார்த்தியுங்கள், ஆனால் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டு அல்லாஹ்வை ஏசி விடாதீர்கள். அப்படி ஒரு சோதனையும் அப்படி ஒரு கஷ்டமும் வருகின்ற பொழுது ஒரு அடியான் பொறுத்துக் கொள்ளினால் அவனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். ஏன் அல்லாஹ் கூட சொல்லுவான், இன்னிய ஹர்ரம் துல்மன் அலா நஃப்ஸி, நிச்சயமாக அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கிக் கொண்டேன். எந்த ஒரு அடியானுக்கும் நான் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை, எந்த ஒரு அடியானின் மீதும் கிருபை உள்ளவனாக நான் இருக்கிறேன், எனக்கு நானே அநியாயம் செய்வதை ஹராமாக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எப்பொழுதும் ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேலாக நான் சோதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு இந்த வரலாற்றை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் ரசூல் கூட சொல்வார்கள், அல் கத்ரு ஸிர்ருல்லாஹி ஃபீ ஹல்கிஹி, விதி என்பது இறைவனுடைய படைப்புகளின் ரகசியம். விதி என்பது இறைவனுடைய படைப்புகளின் ரகசியம். ஒரு மனிதன் பிறப்பதற்கான தகுதிகள் தெரியலாம்,
ஆனால் அவன் மரணிப்பதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டால் அதை அவன் தெரிந்து வைத்திருந்தால் உலகத்தில் அவன் வாழ முடியுமா? அல்லது நாளைக்கு வரும் சோதனைகள் அல்லது அடுத்தடுத்து வரும் சோதனைகளுக்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டால் அந்த மனிதன் உலகத்தில் வாழ முடியுமா? முடியாது. எனவேதான் அந்த விதிகள் என்பது படைப்பினங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களின் ரகசியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். எனவே நமக்கு நன்மை செய்யதான் அல்லாஹ் நாடுகிறான், நம் மீது இரக்கம் கொள்வது கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான். எனவே இது போன்ற சோகங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகித்து விடாதீர்கள், அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே சோதனைகளுக்கு ஆள்பட்டவர்கள். எத்தனையோ வரலாறுகள் குர்ஆன்கள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. நேரம் அஞ்சி நாம் விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 60வது வயதில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் என்ற குழந்தை ஆண் மகனை கொடுத்தான். 60 வயதை பெற்றதற்கு பின்னால் தான் ஒரு ஆண் மகனை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையை பாலூட்டுவதற்காக தன் ஊரினுடைய வெளிப்பகுதியிலே ஒரு தாயிடத்திலே கொடுத்திருப்பார்கள். போய் போய் அந்த குழந்தையை பார்த்து விட்டு வரக்கூடிய பெருமானார் தன்னுடைய 60 வயதுக்கு மேலாக ஒருவேளை அவர்கள் அப்படி பார்ப்பதற்காக செல்கிறார்கள். தன்னுடைய குழந்தை இப்ராஹிமை வாங்கி மடியின் மீது வைக்கிறார்கள். அதனுடைய சிரிப்பு, அதனுடைய அழகு, இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பெருமானார் சிறிது நேரத்திலே மூச்சு திணறல் ஏற்படுகிறது அந்த குழந்தைக்கு. தன் கையிலும் மடியிலும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே தன்னுடைய குழந்தை பெருமானாருடைய மடியிலும் கையிலும் சுமந்திருக்கும் வேளையிலே ரூஹு பிரிகிறது. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இறைவா, இது என்ன சோதனை, இது என்ன கஷ்டம் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முறையிட்டு அழுகிறார்கள். அந்த நேரத்திலே சூழ இருந்த சஹாபிகள் எல்லாம் இப்படி ஒரு மரணம் வருகின்ற பொழுது நாயகமே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் கல்பு இருக்கிறது, எனக்கும் இதயம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நான் அழுவதற்கு என்ன தவறு இருக்கிறது? அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையுடையவன். இந்த சோதனையிலிருந்தும் இந்த கஷ்டத்திலிருந்தும் நம்மை மீட்டு தருவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் அழுது கேட்கிறேன், பிரார்த்திக்கிறேன். ஆனால் நான் ஒப்பாரி வைக்கவில்லை, நான் ஏதோ தவறான வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே உபயோகிக்கவில்லை என்று ஒரு சோதனையும் கஷ்டமும் பெருமானாருக்கு வந்த போது கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு மையத்து நடந்து விட்டால் அதற்கு ஒப்பாரி வைத்து அழுவது அது அந்த மையத்துக்கு மிகப்பெரிய வேதனையை அளிக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்தில் அந்த விதிகளை, அந்த சோதனைகளை ஒரு மனிதன் பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய உபகாரங்களை நாம் உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் திருமலையிலே சொல்வான், லிகைலா தாஸௌ அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். நிச்சயமாக உங்களை விட்டு தவறி போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்கு, ஒரு மையத்து நடந்து விட்டது அதை நினைத்து நீங்கள் துக்கப்படாமல் இருப்பதற்கு, அல்லது உங்களுக்கு அளித்த நன்மையான காரியங்களை நினைத்து அதிகமாக நீங்கள் மகிழாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை உங்களுக்கு அறிவித்து காட்டுகிறான். நிச்சயமாக கர்வமுடையவர்கள், தற்பெருமை உடையவர்கள் எவரையும் அல்லாஹ் நேசிக்கவில்லை. எனவே ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் மிகப்பெரிய தவறான வார்த்தைகளை உச்சரித்து விடாமல் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வந்து விட்டது என்று சொன்னால் தலைகால் தெரியாமல் ஆடாமல் அதை பொறுத்து கொண்டு அந்த சுக்குருக்கு நன்றி செலுத்தவனாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருப்பவர்களை நான் நேசிக்கிறேன். யார் தனக்கு கிடைத்த அபரிவிதமான நன்மைகளை கர்வமுடையவர்களாக, தற்பெருமை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, தன்னுடைய தவறுக்கு சிலர் விதியை காரணம் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு காரியம் நடந்துவிட்டால் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது அவர்கள் அவதூறு சொல்வதை பார்க்கிறோம். விதிகளை நிச்சயமாக துஆக்கள் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நம்முடைய ஆயுள் நீடிக்கப்பட, நம்முடைய ரிசுக்கு நீடிக்கப்பட, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட கண்டிப்பாக அல்லாஹ் அதை தருகிறான் என்பதை பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். பார்க்கிறோம், குல்லுல் அன்பியாயி முஸ்தஃபிரூன், ஒவ்வொரு நபிமார்களும் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அவர்களெல்லாம் பாவம் செய்தவர்களா? இல்லை, பாவத்தை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள்.
ஆனால் அவர்கள் பாவத்தை நிறைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்களே, நாயகமே உங்கள் கால்கள் இப்படி வலிக்கும் நிலையிலே நீங்கள் நின்று வணங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள், பெருமானாருடைய இரவு தொழுகைகள் இரவு வணக்கங்கள் அவருடைய கால்களை எல்லாம் வீங்க செய்து விட்டது, கடுமையான வழியும் வேதனையும் உண்டாக்கி விட்டது. இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் புருதா ஷரீஃபில் கூட சொல்வார்கள், கவிநயத்தோடு சொல்வார்கள், பெருமானாருடைய கால்கள் பெருமானிடத்திலே முறையிட்டதாம், தனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்று. அந்த அளவிற்கு பெருமானார் கால்கள் வீங்கி வேதனை தரும் அளவிற்கு நின்று வணங்கினார்கள். அன்னை ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், நாயகமே இவ்வளவு வணக்கமும் இவ்வளவு சிரமம் எடுத்து செய்ய வேண்டுமா என்று கேட்டபோது, அஃபலா அகூனா பிதன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று பெருமானார் தன்னுடைய எந்த பாவமும் செய்யாத முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் அந்த அளவிற்கு அல்லாஹ்வை பிரார்த்தித்தார்கள், நின்று வணங்கினார்கள், இரவு நேரங்களை பயன்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த இரவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த பகலிலே நாம் நோன்பு நோற்று நிறைய தஸ்பீஹ்களை ஓத வேண்டும், தஹஜ்ஜத்தினுடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் இப்பொழுதுள்ள கால சூழ்நிலை, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், இறைவா இதை நாளையே தீர்த்து விட மாட்டாயா, உடனடியாக நீ தீர்வு தந்து விட மாட்டாயா என்று ஒவ்வொரு எண்ணங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரகாசமுடைய இந்த இரவு நமக்கு இன்று கிட்டி இருக்கிறது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக இதிலே பொழுபோக்காக இருந்துவிடக் கூடாது. சிலர் சொல்லக்கூடிய காரியங்களை செவியிலே போட்டுக்கொண்டு இந்த இரவை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. ஆதாரமான ஹதீதுகளும் நிறைய குர்ஆன் வாக்கியங்களும் நமக்கு இதற்கு படிப்பினையாக தந்திருக்கிறது. எனவே நம்முடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கான ஒரு நல்ல நேரங்கள் நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த கால சூழ்நிலையை மனதில் கொண்டு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சந்ததிகள் இனி வரும் காலங்கள் எல்லாம் சுபிட்சமாக உலக மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், அதற்கான பிரார்த்தனை இன்னும் அதிகமதிகமாக கேட்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரியும் நாம் செய்த பாவங்கள் என்ன, நாம் செய்த குற்றங்கள் என்ன. நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து நாம் கையேந்தி விட்டால் நிச்சயமாக இந்த பராத்தினுடைய இரவு, இந்த நிஸ்வு ஷாபானுடைய இரவு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொல்லைகளுக்கு ஒரு நிவாரணமாக நமக்கு அமைந்துவிடும். எனவே அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஷாவு தொழுகைக்கு பின்னால் தஸ்பீக தொழுகையை நாம் தொழுதக்கொள்ள வேண்டும். அந்த தஸ்பீக தொழுகை அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஆக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த தொழுகையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். தஹஜ்ஜத்தினுடைய வேலை இந்த உம்மத்துக்கு சொல்ல தேவையில்லை. பெருமானார் மிக அதிகமாக வலியுறுத்தியது இரவு நேரங்களிலே உலகமெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என் அடியான் இருந்திருந்து என்னிடத்திலே அவன் பாவங்களை முறையிட்டான், ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வை தேடினான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய நேரம். எனவே இப்பொழுது நாம் நோன்பிருக்க இருக்கிறோம். அந்த நோன்பினுடைய நேரம் நம்முடைய சுபுஹுக்கு முன்னால் நாம் எழுந்திருக்கக்கூடிய நேரம், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரங்கள் அல்லது ஒரு மணி நேரங்கள் கூடுதலாக எழுந்திருந்து தஹஜ்ஜத்தினுடைய தொழுகைகளை தொழுது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரியும் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டு இந்த இரவை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்மோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய குடும்பத்தோடு இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வீடுகளிலே அமர்ந்து கொண்டு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்று மகரிபினுடைய உக்திலே மூன்று முறை நாம் யாசினை ஓதியிருக்கிறோம். அந்த யாசினின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டிருக்கிறோம். எனவே இவைகளையெல்லாம் நம்முடைய மனதிலே ஆழமாக நிறுத்தி இந்த இரவை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக சோதனைகளில் இருந்து அல்லாஹ் இந்த மக்களை பாதுகாப்பானாக, உடனடியான நிவாரணத்தை தருவானாக, பல்வேறு நோய்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக, ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உடனடியான நிவாரணத்தை உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தந்து விடுவானாக. நாம் ஒவ்வொருவரும் செய்திருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனடியாக நமக்கு நிவாரணத்தை தருவானாக. யார் யாரெல்லாம் இந்த நோயிலே ஆட்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியான சுகத்தை வழங்கி விடுவானாக. இந்த இரவிலே என்னென்ன சாலிகின்கள் நல்லடியார்கள் எல்லாம் கையேந்துகிறார்களோ அவர்களின் பொருட்டை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வணக்கங்களை கொண்டு, நம்முடைய தூய எண்ணங்களை கொண்டு, நாம் ஓதக்கூடிய குர்ஆனை கொண்டு, நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு
புது முகத்தோடு ஒரு மலர்ச்சியான உலகத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உலகமெங்கிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான நேரங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக இந்த நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், இறைவா எங்கள் சந்ததிகளை பாதுகாத்து விடு, எங்கள் நாட்டை பாதுகாத்து விடு, ஒவ்வொருவரும் வாழக்கூடிய நாட்டை பாதுகாத்து விடு, ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு, எங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியத்தோடும் நல்ல வளத்தோடும் நல்ல பரக்கத்தோடும் ரிசுக்கோடும் அபிவிருத்தியோடும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை ஒவ்வொருவரும் கேளுங்கள். குறிப்பாக நம்மை விட்டு மரணித்து விட்ட நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய சந்ததி, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே உறவினர்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறார்கள், உறவினர்களை போய் சந்திக்க சொல்லியிருக்கிறார்கள், உங்களிலே மரணித்து விட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்வதற்கு கிருபை செய்வானாக, நம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக என பிரார்த்தித்து அமைகிறோம். எங்களால் முடிந்த ஒரு சிறு நேரடி ஒளிபரப்பை இந்த ஐமான் சங்கத்தின் மூலம் நாம் செய்திருக்கிறோம். இதை கேட்பதை கொண்டு இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.